ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஈத் கார்டு மேக்கர் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் எதுக்கு பயன்படுதுன்னா, ஈத் வாழ்த்துக்கள் வந்து நம்ம ஃபோட்டோவாக சுலபமாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் வந்து பயன்படுது. இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிற அப்ளிகேஷன் தான். எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து நான் டெமோ பண்ணி காட்டிடுறேன். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து செட்டிங் எடுத்துகிட்டு எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு பாருங்கள், ரிசீவர் நேம்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து நீங்கள் யாருக்கு விஷ் பண்ண போகிறீங்களோ அவங்களோட பேரை வந்து டைப் பண்ணணும். கீழே இருக்கிறது வந்து சென்டர் நேம். இதில் வந்து உங்கள் பேரை டைப் பண்ணணும். பாருங்கள், நான் டெமோ பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நான் ஆயிஷான்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்தா சென்டர் நேமோட இது கேட்கும். அதில் வந்து நம்ம பேரை கொடுக்கணும். ஆந்திராய்டு பெட்டி கடை. இதில் நம்ம மெசேஜ் டைப் பண்ணுறதாலும் டைப் பண்ணிக்கலாம், அது வந்து உங்கள் விருப்பம். பெட்டி கடை கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்தா நமக்கான ஃபோட்டோ வந்து ரெடி ஆகிடும். இதில் பாருங்கள், நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மேலே இருக்குது பாருங்கள். அந்த நெக்ஸ்ட்டுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண ஃபோட்டோஸ் வந்து வந்துடும். இதில் பாருங்கள், ஷேருங்கிற பட்டன் இருக்குது பாருங்கள். ஷேருங்கிற பட்டனுக்கு பக்கத்தில் பாருங்கள் நெக்ஸ்ட்டுங்கிற லோகோ இருக்குது. அந்த லோகோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு ஃபோட்டோவாக மாறிட்டே வரும். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஷேர் பண்ணுற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கு வேணாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். எல்லா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனும் இதில் காட்டும். நீங்கள் வேணுங்கிறது வந்து ஷேர் பண்ணிக்கலாம். சரியா, சுலபமாக ஷேர் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி தான் வந்து ஃபோட்டோ க்ரியேட் பண்ணுறது. ஒரு சில நொடியில் வந்து ஃபோட்டோ க்ரியேட் பண்ணிக்க முடியும். சரியா, நிறைய இருக்குது. ஓகே, அல்லது வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் ஃபோட்டோ க்ரியேட் பண்ணுறதாலும் ஓகே, அல்லது முஸ்லீம் ப்ரோ அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறாருந்தாலும் ஓகே. முஸ்லீம் ப்ரோ வந்து நம்ம பேஜில் வந்து ஏற்கனவே அந்த அப்ளிகேஷன் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுலேயே வந்து ஃபோட்டோ க்ரியேட் பண்ண முடியும். அதை பற்றி நான் சொல்லிடுறேன். இதில் பாருங்கள், கார்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ஃபோட்டோ வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதாவது ஈத் வாழ்த்துக்கள். இதில் பாருங்கள், ஒரு மெசேஜின்னு இருக்குல்ல, அதில் வந்து உங்கள் பேரை வந்து நீங்கள் டைப் பண்ணுறாருந்தாலும் சரி, உங்கள் மெசேஜை டைப் பண்ணுறாருந்தாலும் சரி, அது வந்து உங்கள் விருப்பம். பெட்டி கடைன்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கேன். இதில் மேலே பாருங்கள், கிரீட்டிங் கார்ட்ஸுக்கு பக்கத்தில் ஒரு லோகோ இருக்குது, அது வந்து கலர் உள்ளது. உங்களுக்கு வேணுங்கிற கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்கிறது வந்து டெக்ஸ்ட்டு சைஸு. நம்ம டைப் பண்ணுறதோட டெக்ஸ்ட் வந்து எவ்வளோ சைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிறது. சரியா, பக்கத்தில் இருக்கிறது வந்து நம்ம ஷேர் பண்ணுற பட்டன்னு. நம்ம ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸுக்கு அல்லது வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனோட எல்லாத்தையும் இதில் காட்டும். நீங்கள் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அடுத்து என்னென்னா, இதில் வந்து செட்டிங் எடுத்துகிட்டு எதுவுமே கிடையாது. இந்த ஈத் கார்டு மேக்கர் அப்ளிகேஷன் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா, ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஈத் கார்டு மேக்கர்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஈத் கார்டு மேக்கர் இதான். சர்ச் பண்ணும்போது இதில் அப்ளிகேஷன் பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் தான் பார்த்துங்க, லோகோ பார்த்துங்க. சரி, இதோடய சைஸ் வந்து ஒன்றும் பெரிய சைஸ்லாம் கிடையாது, வெறும் 8 MB தான். நீங்கள் சுலபமாக ஃபோட்டோ வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஈத் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வந்து இது பயனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கேளுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட பலன் என்னென்னா, நம்ம எப்படி ஃபேஸ்புக்கில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் அதே மாதிரி யூடியூப்லாம் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் வந்து சுலபமாக பார்த்துக்க முடியும். அதுக்கு தான் வந்து இது பயன்படுது. பேர் வந்து நம்ம சேனல் பேர் வந்து ஆந்திராய்டு பெட்டி கடை. இதில் நீங்கள் சர்ச் பண்ணும்போது இப்படி தான் வரும். இதில் பாருங்கள், 77 வீடியோஸ், 1193 சப்ஸ்கிரைப். அந்த இடத்துல வந்து ரெட் கலரில் காட்டும். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதோட பலன் என்னென்னா, நம்ம டைம்லைன்லேயே வந்து வீடியோஸ் பார்த்துக்க முடியும். சர்ச் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த ராடன் மீடியா வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ என்னதில் வந்து டைம்லைன்லேயே காட்டியிருக்கு. அதே மாதிரி தான் நீங்கள் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுடைய டைம்லைன்லேயே, யூடியூப் டைம்லேயே வந்து வீடியோஸ் காட்டும். அதுக்கு தான் வந்து இது பயன்படுது. ஓகேவா? ஓகே, பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.